ஹாய் எவ்ரிவன், போன வீடியோவில் நம்ம தோல்வியல் வந்து குழந்தைகளுக்கு எவ்வளோ முக்கியமானது, ஒரு தோல்விக்கு பழக்கப்படுத்தப்படாத குழந்தை வந்து தன்னம்பிக்கை இல்லாமலும் தைரியம் இல்லாமலும் எப்படி வளர்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்தோங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த தோல்வியை சமாளிக்கிறதுல பெற்றோருடைய பங்கு எவ்வளோ முக்கியமானது அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, அந்த தோல்வியை குழந்தைகளுக்கு எப்படி பழக்கப்படுத்துறது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. ஒரு குட்டி கதை சொல்லி ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறேங்க. தாமஸ் ஆல்வா எடிசன் எல்லாருக்கும் தெரியும் இல்லைங்களா, அவர் வந்து ஒரு மிகச்சிறந்த விஞ்ஞானி. ஆனால் அவர் குழந்தையா இருக்கிறச்சு அவரை வந்து ஸ்கூல்ல இருந்து அவருக்கு வந்து கற்றுக் கொடுக்க முடியல, அவருக்கு வந்து புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரு, அவர் சில்லியா க்வெஸ்சன்ஸ் கேட்கிறாரு, அவருக்கு அவ்வளோ வந்து நல்ல மூல வளர்ச்சி இல்லை அப்படின்னு சொல்லி அவரை வந்து வெளில அனுப்பிச்சிட்டாங்களாம். அவருடைய அம்மா தான் அவருடைய 16 வயசு வரைக்கும் அவருக்கு வீட்லேயே பாடம் சொல்லி கொடுத்து வளர்த்துருக்காங்க. அவர் தான் பிற்காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எலக்ட்ரிக் பல்பை கண்டுபிடிச்சு கொடுத்துருக்காரு. அவர் எலக்ட்ரிக் பல்பை கண்டுபிடிச்சாருங்கிறது நமக்கு தெரியும், ஆனால் எத்தனை தடவை அதுக்காக அவர் முயன்றிருக்காருன்னு நமக்கு தெரியுமா? கிட்டத்தட்ட 10,000 தடவைக்கு மேலே முயற்சி செய்து அதில் வெற்றி கிடைக்காம அதுக்கு அப்புறம் தாங்க அவர் எலக்ட்ரிக் பல்பை கண்டுபிடிச்சிருக்காராம். அப்போ ரிப்போர்ட்டர் போய் அவர்கிட்ட வந்து கேட்டிருக்காருங்க, ஏங்க நீங்க இத்தனை வாட்டி நீங்க வந்து முயற்சி பண்ணி கண்டுபிடிக்க முடியல, உங்களுக்கு போதும் வேண்டாம் அப்படி விட்டுடலாம் அப்படின்னு தோணலையா அப்படின்னு கேட்டதுக்கு அவர் சொன்னாராம், நான் எங்கெங்க தோல்வி அடைஞ்சேன், நான் வந்து 10,000 வழிகள் கண்டுபிடிச்சிருக்கேங்க, எந்த மாதிரி வழிகள்லாம் நம்ம பண்ணினோம்னா ஒரு எலக்ட்ரிக் பல்பை கண்டுபிடிக்க முடியாது அப்படிங்கறத நான் கண்டுபிடிச்சிருக்கேங்க அப்படின்னு சொல்லி தைரியமா சொன்னாராமா. இந்த கதை நம்மளுக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு பேரண்டோட என்கரேஜ்மெண்ட் இருந்ததுன்னா ஒரு ஸ்கூல்ல இருந்து வெளியேற்றப்பட்ட ஒரு குழந்தை கூட பிற்காலத்துல சாதனையாளர்களா உருவாக்க முடியும், மாத்த முடியும் அப்படிங்கறதாங்க நம்மளுக்கு வந்து புரிய வைக்குது. அது மட்டும் இல்லைங்க, எப்பவுமே நம்ம வந்து என் ரிசல்ட்டை வந்து பெருசா பேசுறதோ அதை வந்து மிகைப்படுத்துறதோ அதை வந்து குளோரிஃபை பண்றதோ இல்லாம அதுக்கு எடுக்கிற முயற்சியில வந்து கவனம் செலுத்தி அதை வந்து ஊக்கப்படுத்த நம்ம கத்துக்கணுங்க. நல்ல முயற்சி பண்ணுப்பா, எந்த ரிசல்ட் பத்தி கவலையே படாத, அது எதுவா இருந்தாலும் பரவாயில்ல அக்செப்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி தைரியம் கொடுத்தீங்கன்னா குழந்தை நினைச்சது கிடைக்கல அப்படின்னாலும் இல்ல நடக்கல அப்படின்னாலும் பெருசா ஏமாற்றம் அடைய மாட்டாங்கங்க. நினைச்சது நடக்கல அப்படின்னு அப்படி ஒரு குழந்தை வருத்தப்படுதுன்னா குழந்தைகிட்ட போய் பேசுங்க, நீ வந்து முயற்சி பண்ணினப்பா, நீ நல்லா ட்ரை பண்ணின, இது கிடைக்கல பரவாயில்ல அதனால நீ திருப்பி ட்ரை பண்ணு, உன்னோட முயற்சி வீணாகாது அப்படின்னு சொல்லி சொல்லுங்க. ஆனா அப்படி சொல்லும் போது கூட என்ன முயற்சி அவங்க எடுத்தாங்களோ அதுக்கான அப்ரிசியேஷன் அவங்களுக்கு கொடுங்க, அதுக்கு மீறி ஜாஸ்தியா அவங்களை அப்ரிசியேட் பண்ணக்கூடாது, அதுவும் ஒரு விதமான தப்பு தாங்க. ஏன்னா ஒரு குழந்தை வந்து நல்லா பண்ணிருக்கு அப்படின்னு நீங்க உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்க போய் நல்லா பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லுங்க. நல்லா பண்ணல அப்படின்னு தோணுச்சுன்னா ஹானஸ்டா போயிட்டு நீ முயற்சி பண்ண பணம் இல்லைன்னு சொல்ல, ஆனா நீ இந்த மாதிரி நீ பண்ணியிருந்தா மேபி உங்க ரிசல்ட் வந்து வேற மாதிரியா இருந்திருக்கும் அப்படிங்கறத நீங்க வந்து ஓப்பனா சொல்ல நீங்க கத்துக்கோங்க. தோல்விங்கிறது ஒரு பார்ட் ஆஃப் லைஃப் தாங்க, அது எண்ட் ஆஃப் லைஃப் கிடையாது இல்லைங்களா. எல்லாருக்குமே தோல்வி வரும், அதாவது எனக்கும் வரும் உனக்கும் வரும், யாருக்குனா வரலாம் அப்படிங்கறத குழந்தைக்கு வந்து சொல்லுங்க. உங்களோட லைஃப்ல ஏற்பட்ட ஏதாவது தோல்விகளை அவங்க கூட ஷேர் பண்ணுங்க. குழந்தை வந்து நல்லா படிக்கணும் மார்க் எடுக்கணும்னு நினைக்கிற குழந்தைங்க நாம மார்க்ஷீட்டை கொண்டு போய் காட்டுங்க, பாருப்பா நான் கூட 4 வாட்டி வந்து ஃபெயில் ஆயிருக்கேன் அப்படின்றத தைரியமா சொல்லுங்க. ஆனா நான் அங்க நின்றுல அடுத்து படிச்சு நல்ல மார்க் வாங்கியிருக்கேன் பாரு அப்படிங்கறத சொன்னீங்கன்னா குழந்தை வந்து அப்பா அம்மாக்கே இப்படி நடக்குது, அப்ப நம்மளுக்கு நடக்குது ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லி ஈஸியா எடுத்துக்கப்பாங்க. ஒரு குழந்தை வந்து ஊஞ்சல இருந்து விழுந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, நம்ம உடனே என்ன பண்றோம், குடுக்குடுன்னு போய் அதை தூக்கி விட்டு அதுக்கு வந்து தடவி கொடுத்து அச்சச்சோ ஊஞ்சல் ஒண்ணு தள்ளி விட்டுருச்சா அப்படின்னு சொல்லி ஊஞ்சல் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஆறுதல் கொடுக்கும். இது வந்து பாசத்துல செய்யற ஒரு சின்ன விஷயம்தான், ஆனா அந்த குழந்தை என்ன தெரியுமா நினைக்கும், அதோடைய தவறுக்கு அது காரணம் இல்ல, ஊஞ்சல் தான் காரணம் அப்படிங்கிற மனசுல வச்சுக்கிட்டு அந்த எண்ணத்தோட வளர்ற ஒரு குழந்தை வந்து பிற்காலத்துல தன்னோட தோல்விக்கு வந்து மற்றவர்கள் தான் காரணம் அப்படின்னு சொல்ல பழக்கப்படுத்திப்பாங்க. அப்படி இல்லாம தோல்வியை அக்செப்ட் பண்றதுதான் ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப், அதை லேர்ன் பண்ண ஒரு தோல்வியிலேருந்து நம்ம கத்துக்கணும் அப்படின்னா அதை அக்செப்ட் பண்ணிக்கிறது தாங்க அதோடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அப்போதான் நம்ம என்ன தப்பு பண்ணினோம் எங்க தப்பு பண்ணினோம் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சு மாத்திக்க முடியுங்க. தோக்குறது தப்பில்ல, ஆனால் அதில் கத்துக்காம இருக்கிறோம் பாருங்க, அதுதான் மிகப்பெரிய தப்புங்க. நம்ம ரோல் மாடலாக நினைக்கிற டாப் பிளேயர்ஸ் தோனியா இருக்கட்டும் கோலியா இருக்கட்டும் அவங்க ஆடுற எல்லா மேட்ச்லயும் ஜெயிக்கிறாங்க இல்லையே, அவங்களும் தோத்து தான் போறாங்க. ஆனா அவங்க தோல்வியை கூட அத்தனை கோடிக்கணக்கான மக்கள் முன்னாடி வந்து தைரியமா ஒத்துக்கிட்டு ஆமாங்க இந்த ஏரியாஸ்ல நாங்க வந்து தப்பு பண்ணிடுவோம், நாங்க சரி செஞ்சுப்போம், அடுத்த மேட்ச்ல வின் பண்ணிடுவோம் அப்படின்னு அவங்க தைரியமா சொல்றாங்க பாருங்க, அந்த தன்னம்பிக்கை தான் அவங்கள வந்து வெற்றியாளர்களா ஆக்குதுங்க. குழந்தை மேல முழு நம்பிக்கை வைங்க, அவங்கள சப்போர்ட் பண்ணுங்க. அந்த மாதிரி நம்ம வந்து சப்போர்ட் பண்ணோம்னா என்ன மாதிரியான தோல்வி வந்தாலும் குழந்தைங்க அதை அசால்ட்டா ஃபேஸ் பண்ணுவாங்க. ஃபேஸ் பண்றது மட்டும் இல்லைங்க, ஓவர் கம் பண்ணி ஜெயிப்பாங்கங்க. அதை தாண்டி அவங்க மிகச்சிறந்த தன்னம்பிக்கை உள்ளவர்களாகவும் தைரியசாலர்களாகவும் அவங்க வந்து உருவாவாங்கங்க. எப்பவுமே ஜெயிக்கிற குழந்தை எதையுமே கத்துக்கிறது இல்லைங்க, தோக்குற குழந்தை தான் கத்துக்குதுங்க. அப்ப நம்ம குழந்தைங்க வந்து தோல்வி அடைஞ்சிட்டா நம்ம குழந்தை பிற்காலத்துல பெரிய ஆளா வரத்துக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது அப்படின்னு சொல்லி நம்ம அதை இன்னையிலிருந்து நம்ம வந்து அந்த மாதிரி அதை நினைப்போங்க. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இல்ல இதுல ஏதாவது வேற கேள்விகளோ இல்லைன்னா வேற ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க.
நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் அதை பற்றி கண்டிப்பாக பேசலாங்க. நன்றி. நல்லதையே நினைப்போம், நல்லதையே செய்வோம்.